என்னாச்சு? உங்க மனசை தரப்படுத்திக்கங்க. அவங்கள நாலஞ்சு பேர் கற்பழிச்சிருக்காங்க. இப்ப எங்க? நான் உடனே பார்க்கணும். காண்டாம் ஜீவா, இந்த நேரத்தில் தான் அவங்களோட ஆறுதல் எங்களுக்கு ரொம்ப தேவை. அவங்களுக்கு நாங்கள் சில டெஸ்ட்லாம் இருக்கணும். யாரும் என்கிட்ட வராதீங்க. என்ன தொடர்ந்து நாதா ஜீவா வெளியே போ. டெஸ்ட் ரிசல்ட்ஸ் படி இப்போங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ். சர்வைக்கல் கேன்சர் இருந்தாலும் அதனால அக்னி ஷேஸ் எய்ட்ஸ். ஜீவா எனக்கு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. ஜீவா ஏலேட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தியா? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறனா?
மச்சான் தூக்கி போனதுன்னு பன்னெண்டு வயசுல ஆத்துக்குள்ள முழுகின கதைய சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு அவ்வளோ பெரிய கொட்டாய் விட்டாங்க, சத்தமா இருந்துச்சு, கதை கிழிஞ்சிருக்கும். ஜீவா, நான் உன்ன ரொம்ப போர் அடிக்கிறேன்னா என் கூட இருக்க உனக்கு சலிக்கலையா? உண்மைய சொல்லு. ஒரு தடவை அப்படி தோணுச்சு. ஒரு தடவை தானா? எப்போ? ரெண்டு வயசில் ஆற்றுக்குள்ளே மூழ்கின கதையை சொன்னிய அப்போ. செம மொக்க. நான் சீரியஸாக கேட்குறேன். சீரியஸா? சத்தியமா? நீ என்ன போர் அடித்ததே இல்லை. நீ என் வாழ்க்கையில் இருக்கிறனால்தான் என் வாழ்க்கை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. பிரம்மாண்டம், உனக்கு ஒரு வார்த்தையே கிடைக்கலையா? போதும். போனதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லையா? இருக்கேன், யாருக்கு தெரியும்? அவங்களோட பேர் என்னவா இருக்கும்? பொண்டாட்டி.
ஜெனிஃபர். ஜெனிஃபர் விலகரிச்சியா? ஐயா விலகரிச்சு தான் கல்யாணம் பண்ணுங்களோ. ஜெனிஃபர் சின்னதி அடப்பாவி இந்த அசைப்பதிலிருந்து. எத்தனை பிள்ளைங்க? பிள்ளைங்க இல்லை. ஏ டைம் இருக்காது, நான் ஆஃபீஸில் பிஸியாக இருப்பேன். ஜெனிஃபர் ஹாஸ்பிட்டலில் பிஸியாக இருக்கும். ஜெனிஃபர் டாக்டரா? ஆமாம். ஏன் இதெல்லாம் ரொம்ப தூமாச்சா இருக்கு? என் வாழ்க்கையில் யார் வந்தாலும் என் மனசில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஜீவா, ஜீவா என்னால் முடியாது, நான் அதை செய்ய மாட்டேன், அதுக்கு தயாரா இல்லை. ஜீவா உனக்கு எஞ்சி கேட்குறேன். இல்லை என்னால் இதை செய்ய முடியாது. சிவா சொல்றத கேளு. நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிடலாம், நமக்கு இது வேண்டாம். சிவா போதும், நான் அதுக்கு தயாரா இல்லை, நான் அது செய்ய மாட்டேன். சிவா இதை பத்தி நம்ம பேசிட்டோம், முடிவெடுத்துட்டோம், எனக்கு சத்தியம் பண்ணிட்டேன். என்னால முடியாது, நான் எப்படி? நான் போகணும் ஜீவா, என்னால இந்த வலியை தாங்க முடியல. நான் தான் இருக்கல, கூடவே இருப்பேன். நம்ம வேற டாக்டர் பார்ப்போம், வேற ஹாஸ்பிட்டல் போகலாம். இது நம்ம எதிர்ப்போம், இந்த முடிவு நமக்கு வேண்டாம். உனக்கு புரியல ஜீவா? புரியாது, நான் தினதினம் என்ன அனுபவிக்கிறேன்னு உனக்கு புரியாது. வலிக்குது ஜீவா, ரொம்ப வலிக்குது. தினதினம் செத்துக்கிட்டு இருக்கேன், என்னால தாங்க முடியல. என் மனசு, என் உடம்பு, என் கனவு, என் ஜீவன் எல்லாம் போச்சு. இந்த மாதிரி என்னால வாழ முடியாது ஜீவா. கொலை பண்ண சொல்ற இந்த நரக வலிக்கிலிருந்து விடுதலை கொடுக்க சொல்றேன்.
என்னையே போக வேண்டும் ஜீவா. உனக்கு என் மேல உண்மையான அன்பும் பாசமும் இருந்த என்னை போக வேண்டும். காத்து சில்லுன்னு இருக்கும். வானத்துல நட்சத்திரங்கள் எல்லாம் அழகழக நின்னும். ஜீவா, என்ன நடந்தாலும் விட்டுறாது. Oh, my God.
அன்புள்ள ஜீவா, எனக்கு தெரியும் இந்த லெட்டர் இந்த நேரத்தில் பழைய தமிழ் படத்தில் வர மாதிரி இருக்கும். இருந்தாலும் எனக்கு வர வழி தெரியல. உங்ககிட்ட ரொம்ப பேசணும், ஆனால் என் நேரம் முடிய போது அதுக்குள்ளே நான் என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லணும். இந்த லெட்டர் நீ படிப்பேன்னு தெரியும். இது எனக்கு ஒரு ஆறுதல். நான் நிம்மதியாக போவேன். நன்றி. ரொம்ப சின்ன வார்த்தை, இருந்தாலும் நன்றி. இந்த நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி தந்தது, என்னை போக விட்டதுக்கு நன்றி. எப்போ என் வாழ்க்கையை நான் மானத்தோடும் மரியாதையோடும் வாழ முடியாது முடிவாச்சோ, அப்பயே ஒரு பூச்சி மிஞ்சி இருந்தது வெறும் சதமோ ரத்தமும் தான். ஆனால் இந்த விடுதலை எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான் ஜீவா. இந்த நோய் எனக்கு எவ்வளோ வலியோ அதை விட பெரிய வழி என்னால் நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறது தான். ராத்திரியில் உழவு சுட்டு எனக்கு கேட்கும் ஜீவா, எப்போ எனக்காக உன் சந்தோஷமும் ஆசையும் நித்தியாக செஞ்சாலும் உன் மன கதறும் எனக்கு கேட்குது ஜீவா. போதும், நீ விட்டு கொடுத்ததெல்லாம் போதும். இப்போ இது நான் உனக்கு கொடுக்குற விடுதலை. என்னை மறந்துடாது ஜீவா. இருந்தாலும் என் நாம் உங்களோட நீ வாழக்கூடாது. எப்போ நீ உனக்காக வாழும் நேரம் காலம் பொண்ணுகளை திரும்பி கொடுக்கும். என்னை நம்பு, புது வாழ்வு பிறக்கும், புது காதல் பூக்கும். கொஞ்சம் வீட்டை சுற்றி பார், வெளிச்சமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஜீவா. போ ஜீவா, கண்ணீரை துடிச்சிட்டு உன் கண்ணை நீ திறக்கும்போது நீ புது ஜீவாவை உன் வாழ்க்கையை தொடங்கணும்.
நீ விரும்பிய வாழ்க்கையை வாழு, உனக்காக ஒரு வாழ்க்கையை வாழு. சொர்க்கத்தில் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்லி பிரிந்து செல்கிறேன் உன் நண்பன்.